ஹாய், வெல்கம் டு சரஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இக்கன் தலப்பியா மேலே மசா சில்லி பாடி தான் செய்ய போகிறேன். அதோட ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மீனை வந்து முதல் சுத்தமாக வாஷ் பண்ணி உப்பு எலுமிச்சை சாறும் ஊற்றி தான் மீனை வாஷ் பண்ண போகிறேன். ஏன்னா எண்ணத்துக்காக தான், என்ன காரணம்னா அது வந்து வளவளப்பு இல்லாமலும் அதோட கவிச்ச வாடை வராமலும் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மீனை வந்து சுத்தம் பண்ணுறோம். மீனை சுத்தம் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் சரஸ்வதி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வெளியாகுது பாருங்கள். மீனை நம்ம நல்லா சுத்தமாக உப்பும் எலுமிச்சை சாறும் போட்டு நம்ம வாஷ் பண்ணோமா மீன் நல்லா வளவளப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும், அந்த கவிச்ச பாடியும் வராது. அதுக்காக தான் மீனை வந்து இப்படி வாஷ் பண்ணுறோம். பாருங்கள் தண்ணி சுத்தமாக ஆயிடுச்சு, மீனும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. மீன் வாஷ் பண்ணியாச்சு, நல்லா தண்ணி வடிகட்டுற இடத்துல வச்சிடலாம். இப்போது என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வெங்காயம், பூண்டு, ஊசி மிளகாய், லெங்குவாஸ், டவுன் லிமாவ், இஞ்சி, மஞ்சள், பச்சை மஞ்சள். எல்லா பொருட்களையும் ஒரு பிளாண்டரில் போட்டு அரைச்சிடலாம். நம்ம முதல் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம். ஏன் அந்த மாதிரி செய்கிறோன்னாக்கா, பூண்டு, இஞ்சி, அப்புறம் அந்த லெங்குவாஸ்லாம் வந்து கிராஸாக இருக்கிறதுனால அது நல்லா அரைப்படாது. முதல் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிடணும். ஓகே, இப்போ மீனை வந்து நம்ம பொரிக்கணும். பொரிக்கிறதுக்காக லேசாக கொஞ்சமாக உப்பு தடவிருக்கேன். உப்பு எல்லாத்திலும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு சோள மாவு எடுத்து அந்த மீனை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். சோள மாவு அப்ளை பண்ணிட்டு சட்டியில் எண்ணெயை நல்லா காய வச்சிடலாம். மீன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் மீன் அதில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் சட்டி காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம மீனை போடணும். இல்லைன்னா நம்ம மீன் வந்து சட்டியில் அப்படியே ஒட்டிக்கும். பாருங்கள் மீனை வந்து கொஞ்சமாக அப்படியே குத்தி பார்த்துமா அது அப்படியே வெளியாகும். வெளியாயிருச்சுன்னா மீன் வெந்துருச்சு, திருப்பெலாம் நடத்தும். மீன் நவுறாத மீனுக்கு நீங்கள் திருப்பினீங்கன்னா மீன் சட்டியில் நல்லா ஒட்டிக்கும். அப்புறம் அந்த மீனோட அந்த ஷேப் கிடைக்காது நமக்கு, மேலெலாம் அப்படியே தோலெலாம் உறிஞ்சிரும். பாருங்கள் மீன் நம்ம பொரிச்சிட்டோம், எவ்வளோ அழகாக பொரித்து எடுத்துருக்கோம் பாருங்கள். மீன் பொரித்த எண்ணெய் 2 குழிக்கரண்டி இன்னொரு சட்டியில் ஊற்றிட்டு அது நல்லா கொஞ்சம் சூடேறினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது இருக்குல்ல அதை அதில் ஊற்றி நல்லா வேக வைக்கணும். அந்த பச்சை வாடெல்லாம் போகணும், எண்ணெய்லாம் நல்லா தெரிஞ்சு அந்த எண்ணெய்லாம் இழுத்துரும். எண்ணெய் பார்க்க ரொம்ப மாதிரி இருக்கும், ஆனால் அது வேக வேக அந்த எண்ணெய்லாம் காணாம போயிடும். அண்ணலை மெதுவாக வைக்கணும். வச்சுட்டு அது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும்.
ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு நான் சுகர் போட்டிருக்கேன். அது வந்து என்னத்துக்குன்னா நமக்கு காரம் உரப்பு இனிப்பு எல்லாமே இருக்கணும், அந்த டீ சாப்பிட்டா ருசியாக இருக்கும். பாருங்கள் நமக்கு அந்த விழுது வந்து நமக்கு எண்ணெய் இல்லாமல் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து மீன் மேலே அப்ளை பண்ணிடலாம். மீன் மேலே ஊற்றிட்டு நான் அதை வந்து கிளீட் பேப்பர் இருக்குல்ல அந்த பேப்பர் அலுமினியம் பேப்பரு அதை வச்சு தான் நான் ஃபுல் பண்ணுறேன். மடித்து எடுத்துட்டேன், மடித்தாச்சு. இதை வந்து நான் வந்து பேக் பண்ண போகிறேன் உள்ள வச்சு. பேக் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நல்லா ஓப்பன் பண்ணி விடுங்க. பாருங்கள் பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. அதில் வெங்காயத்தாள் இருக்குல்ல அதை வந்து ஸ்ப்ரிங் அனியன், ஓகே நம்ம அதை வந்து நான் தூவி விட்றேன். தூவி விட்டாச்சு. ஓகே, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் தலப்பியா மெரா மசா சில்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யறது, அடுத்தது சாப்பிடலாம். ஓகே, இப்போ சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். வெறும் வெள்ளை சோறுலையே வந்து இந்த ஃபிஷ் வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா நாங்கள் அன்றைக்கி வந்து எதுவும் செய்யலை, நாங்கள் இந்த ஃபிஷ் ஒண்டி தான் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம் எங்கள் ஃபேமிலி. ஓகே, ஆனால் உரப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, ரொம்ப வேலையும் இல்லை. நம்ம எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணிவிட்டு பிளாண்டில் அரைச்சி தாளித்து அந்த மீன் மேலே விட்டு மீனை பொறிச்சிட்டு அது மேலே ஊற்ற வேண்டியது. ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.